வணக்கம். நான் உங்கள் விவசாய சரண் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவில் என்னென்னா, கொழுக்கட்டாம்பில்லை பற்றி பார்க்குறோம். நம்ம நிறையா வீடியோ நிறையா போட்டிருக்கோம் கொழுக்கட்டாம்பில்லை பற்றி. நம்ம பக்கம் வந்துருக்குறோம், அங்கே நல்லா முளைச்சி வந்துருக்கு, பார்க்கலாங்க. நீங்களே பின்னாடி பார்க்கலாம் எவ்வளோ ஹைட்டாக வந்துருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு பிடிக்கன்ற பாருங்கள் வந்து என்ன எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பார்க்குறது. தெரியுதுங்களா? அப்படியே ஆடு மாடு முயல் செம்பரி ஆடு எல்லாத்துக்கும் போடலாங்க. இதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக பாய்ச்ச வேலையே இருக்காது. வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லை மாதத்துக்கு ஒரு டைமோ, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைமோ தண்ணி பாய்ச்சா மட்டும் போதும். தண்ணி பாய்ச்சா மட்டும் நல்லா வளரக்கூடியது தான். இதுக்கெல்லாம் பார்த்து தண்ணி பாய்ச்சவே கிடையாது. தண்ணி பாய்ச்ச மாதிரி சோர்ஸ் எங்கேயும் இல்லை. எல்லாம் மலைக்குள்ளேயே வந்தால் தான் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா நல்லா வறட்சியான ஏரியாவில் வளரக்கூடியது, சரிங்களா? இது வந்து எப்படி வந்து வறட்சியான ஏரியாவில் வந்து வளரக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி எவ்வளவு எவ்வளோ ஈரப்பதம் இருக்கோ அது வரைக்கும் நல்லா வளரும். சப்போஸ் தண்ணி இல்லை அப்படின்னா, இதில் வேர் இதில் வந்து கிழங்கு பகுதி மாதிரி ஒன்று பாருங்கள், இதில் உங்களுக்கு கிழங்கு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கிழங்கு வந்து கீழே தான் இருக்கும். தண்ணி இல்லாத டைமில் அது செத்து போயிட்டால் கூட திரும்ப ஒரு மழையோ இல்லை தண்ணின்னு பட்டாவோ திரும்ப வந்து துளுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் ஆடு மாடு எல்லாத்துக்கும் போடலாம். இது ஹைட்டு இன்னும் நல்லா பெருசாக வருங்க. நான் வேற இவங்களுக்கு பிடிங்க காட்டுறேன் பாருங்கள். இதே பாருங்கள் அப்படிங்க. தெரியுதுங்களா? நான் வந்து ஒரு 6 அடிங்க. பட் இது பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கு. அது வந்து ஒரு 2-3 அடி இருக்குங்க. அது ஒரு 2-3 அடி இருக்கும். இதுதான் வந்து விதைங்க. இந்த விதை வந்து முத்துன விதையாக போட்டு போட்டேங்கிறது நல்லா முளைக்கும், இல்லைன்னா முளைக்காது. இந்த விதை வேணுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாங்க. நன்றி.